Hi friends, welcome to Harilatha's garden. In this video, we will use fertilizer for basil stem, healthy pakkakilaigal. Last video, we will use basil for basil. We will try the fertilizer for new growth. We will try the basil for basil. We will use healthy pakkakilaigal. We will use the இந்த ஒரு செடியில நில 90% எல்லா செடியிலுமே எனக்கு நிறைய நியூ growth வந்துச்சு பேசில் வந்துச்சு பேசில்லாம் நமக்கு டக்குனு கிடைச்சிராது நமக்கு ஒரு செடியில வந்து ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு பேசில் அவ்வளவுதான் வரும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலயும் வருமா அப்படினு எனக்கு தெரியல எனக்கு ரெண்டு வருஷமாலா கூடமே பேசில் வராத செடிகள் எல்லாம் இருந்திருக்கு பக்க கிளைகள் நிறைய வரும் ஆனா பேசில் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரேர் தான் அப்படி அது ஹெல்தியான பேசில்லாம் வரது ரொம்பவே கஷ்டம் அப்படிப்பட்ட பேசில் எல்லாமே நான் லாஸ்ட் டைம் குரங்கு உடைச்சு போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பேசில் கட்டான இடத்துல இருந்து நிறைய நியூ பேசில் வந்துச்சு நிறைய பக்க கிளைகள் வந்துச்சு இதெல்லாம் பாருங்க பேசில் தான் குரங்கு கட் பண்ணிடுச்சு இத உடைச்சிருச்சு அதுல இருந்து பாருங்க மூணு அந்த பேசில் இருந்து மூணு பக்க கிளைகள் வந்துச்சு இதுமே பாருங்க எனக்கு இந்த செடியில ரெண்டு வருஷமா பேசிலே வராம பேசில் வந்திருந்துச்சு அத குரங்கு உடைச்சதுக்கு அப்புறம் ஒன்னு வந்தது இந்த செடி தான் அது நல்லவே இருக்கும் அந்த பூ பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் கீழ இருந்து ஒன்னு வந்துச்சு அது ரொம்ப கீழ இருந்து அந்த பேசில் வந்தது நான் நினைச்சேன் இது வந்து ஸ்டக்கரா தான் இருக்கும் பேசிலா இருக்காது அப்படினு சொல்லிட்டு மொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் ஏனா இதுலயே ஏழு இலைகள் இருந்ததா அதனால டவுட்லயே தான் இருந்தேன் மொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மன நிம்மதியே வந்துச்சு அப்பாடா ஒரு பேசில் வந்திருச்சு அப்படினு சொல்லிட்டு ஏனா ரெண்டே கிளை தான் இருக்கு அதுல மெயின் ஸ்டெம் ஒன்னு வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஒன்னு தான் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கு Suppose die back வந்து ஒண்ணும் போயிடுச்சுன்னா இந்த செடியே போய்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனா எப்படியோ வந்திருச்சு ஒண்ணு அவ்வளோ ஹாப்பியா ஆயிடுச்சு இதுலயுமே பாருங்க ஒரு பக்கக்கல வந்திருக்கு இதுமே பாருங்க நல்ல ஹெல்தியாவே இருந்துச்சு எல்லா செடிகளுமே இந்த மாதிரி வந்திருந்தது நான் அதனால தான் எல்லா செடியும் காமிக்கிறேன் நீங்க ஒண்ணுல மட்டும் காமிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுல்ல நான் இதை ட்ரை பண்ணி இப்போ 1.5 மாசம் ஆக போகுது நல்லாவே வந்து பூவும் பூத்துருச்சு நிறையவும் பூக்களும் பெருசு பெருசா பூத்துருந்துச்சு கண்டிப்பா இந்த ஃபெர்டிலைசர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுலயுமே பாருங்க அந்த பேசில் கட்டான இடத்துல இருந்து எவ்வளவு ஹெல்தியா ஒரு வந்திருக்குன்னு ஒரு நியூ growth எல்லா செடிகள்ல இருந்துமே நிறைய பேசில் வந்திருந்துச்சு பேசிலே எனக்கு வந்திருந்தது இதுக்கு நான் என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்பெஷலா எந்த ஃபெர்டிலைசரோ இல்ல நார்மலா நம்ம கொடுக்கிறது தான் அது கூட ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் கள்ளப்புண்ணாக்கு புண்ணாக்கு கரைசல் தான் கள்ளப்புண்ணாக்கு வந்து இந்த மாதிரி நல்ல தூள் புண்ணாக்கா வாங்கிக்கணும் நல்ல போட்டோ அப்படினா சவுண்ட் மட மட மடனு வரணும் கையால நம்ம நுணுக்கனாவே அப்படியே பொடியாகும் அந்த மாதிரி புண்ணாக்கு வாங்கிக்கோங்க கட்டியா பெருசு பெருசா இருக்கும் பாருங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் தன்மையா இருக்கும் அதாவது எண்ணெய் பிசுக்கு ಜಾಸ್ತಿ இருக்கும் அந்த புண்ணாக்கு எடுக்காதீங்க செடியில வந்து நிறைய பூச்சி வந்துரும் வேரழுகள் மாதிரி பிரச்சனை வரும் இந்த மாதிரி புண்ணாக்கு வாங்கிக்கோங்க இதுலயே தூளாவும் கிடைக்குது ஆனா எங்க ஏரியால தூளா கிடைக்கல இது வந்து கிலோ வந்து 55 ரூபாய் இந்த புண்ணாக்கு நல்லா பாருங்க எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கையில எண்ணெயே ஒட்டல பாருங்க நல்லா தூக்கி போட்டோம் அப்படினாவே மலமலமலன்னு சவுண்ட் வரும் அடுத்து வந்து வேப்பம்புண்ணாக்கு நான் மூட்டையாவே வாங்கி வச்சிப்பேன் ஏன்னா கண்டிப்பா நம்ம செடிக்கு தேவை இது அதனால நான் ஒரு மூட்டையாவே வாங்கி வச்சுக்குவேன் நல்லா இந்த மாதிரி தூள் புண்ணாக்கா வாங்கிக்கோங்க இதுலயும் ಜಾಸ್ತಿ எண்ணெய் இல்லாம பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து வந்து கடுகு புண்ணாக்கு வந்து நம்ம ஏரியால கிடைக்கிறது இல்ல சென்னையில் கிடைக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் இங்கே எங்கள் ஊர்லலாம் கிடைக்கிறது இல்லை கள்ளக்குறிச்சிலலாம் இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அமேசானில் 5 கிலோன்னு போட்டிருந்தான் ஆனால் எனக்கு ஒரு 3 கிலோ மாதிரி தான் வந்துச்சு வெயிட் கம்மியாக தான் வந்தது நீங்கள் ஒரு நல்ல வெப்சைட்டாக பார்த்து எதில் நல்லாயிருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க இது 3 தான் நான் யூஸ் பண்ணது நீங்கள் ஒரு செடி தான் வச்சுருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கம்மியாக செடி வச்சுருப்பீங்க அவங்களாம் கேட்குறீங்க எவ்வளோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செடி தான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கள்ளப்பிண்ணாக்கில் வேப்பம்புண்ணாக்குலையும் ரொம்ப அதிகமாக இல்லாது இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கடுகு பிண்ணாக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அது நல்ல பவர் ஜாஸ்தி இந்தளவு ஒரு செடிக்கு இந்த அளவுக்கே போதுமானது தான் நீங்கள் வந்து கடுகு பிண்ணாக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுமே போட தேவையில்லை நம்ம வந்து கள்ளப்பிண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேப்பம்புண்ணாக்கு யூஸ் பண்ணணும் இல்லைன்னா புழு வந்துடும் அதனால தான் அது போடுறது நம்ம வேப்பம்புண்ணாக்கும் கள்ளப்புண்ணாக்கும் போட்டால் மட்டும்தான் புழு வராமல் இருக்கும் நீங்கள் கள்ளப்புண்ணாக்கு மட்டும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக புழு வந்துடும் அதே நீங்கள் கடுகு புண்ணாக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதுவுமே நம்ம போடவே தேவையில்லை கடுகு பிண்ணாக்கு மட்டும் போடலாம் ஏன்னா அதுலேயே அதிக கசப்பு தன்மை இருக்கும் பூச்சி புழுலாம் வராது இது மூணையும் கலந்து போட்டிங்க அப்படின்னா செடியில் நிறைய நியூ growth வரும் அதுவும் இல்லாமல் பூக்களும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும்
நோய் எதிர்ப்புனால பூச்சி தாக்குதலும் நம்ம வேரழுகள் மாதிரி பிரச்சனைலாம் வராது. ஏன்னா நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு போகிறதுனால. நான் வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வந்து கல்லப்பினாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ கல்லப்பினாக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கோங்க. கடுகு பினாக்கு வந்து ஒரு 100-150 கிராம் எடுத்தாவே போதும். 1/2 கிலோ கல்லப்பினாக்கு, 1/2 கிலோ வேப்ப முன்னாக்கு, ஒரு 100-150 கிராம் வந்து கடுகு பினாக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா பழச்செடிகளுக்கும் போடுறதுனால. நான் வந்து அளந்துலாம் எடுக்கல, ஓரளவுக்கு நானே தோராயமாக அளவு வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, நம்ம ஜாஸ்தியாக போயிடுச்சுனா தான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கல்லப்பினாக்கும் வேப்ப மிண்ணாக்கு மட்டும் போடுறோன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். ஆனால் நம்ம கடுகு பின்னாக்கு போடக்குள்ள ஒரு நைட் ஊற வச்சாவே போதும். நான் ஈவினிங் ஊற வச்சு மறுநாள் காலையிலே கொடுத்துட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 நாள் ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் வரும் கடுகு பின்னாக்கு. 1 நாள் ஊற வச்சாவே போதுமானது தான். நீங்கள் வந்து கடுகு பின்னாக்கு போடாமல் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். ஆனால் கடுகு பின்னாக்கு போட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரே நாள் ஊற வச்சாவே போதும், ஒரு நைட் ஊற வச்சாவே போதும். ஏன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். நான் 25 லிட்டர் பக்கெட்டில் தான் போட்டேன், ஃபுல்லாகவே தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி போட்டு கூட மூடி வைக்கலாம், இல்லை ஏதாவது அதாவது எதுவும் தட்டி விட்டுறாத அளவுக்கு போட்டு மூடி வச்சா போதும். ஏன்னா நம்ம ஒரு நைட் தான் ஊற வைக்க போகிறோம், அதனால் பூச்சி எதுவும் வந்து முட்டை போட்டுரும் புழுகு வச்சிரும்னு பயப்பட வேண்டாம். சாதாரணமாக ஏதாவது ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நைட் 3 நாளே போதும். மறுநாள் காலையில் நேரமாகவே எடுத்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லாவே ஊறி இருக்கும். ஊரில் அப்படின்னா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மாவாகவே ஆயிடுச்சு, நல்லா ஊறி. நான் மறுபடியும் ஒரு சுற்று நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா கலந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா கூடமே ஒரு மாதிரி பூச்சி வர ஆரம்பிச்சிடும் செடியில். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க, மாவு மாதிரி கரைச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுருந்தீங்கன்னா நல்லா கலந்துக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தேன் எப்படி நுரக்கட்டி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே அது கலந்து நல்லா அழகாக நுரக்கட்டி வந்துருந்துச்சு. இது வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இப்போ 1 லிட்டர் இந்த கலவை எடுக்கிறீங்க அப்படின்னா 10 லிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, 1:10 ratio. இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப இப்போ 1:5 அப்படின்லாம் எடுக்காதீங்க, ஏன்னா பவர் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே வந்து நம்ம வேப்ப முன்னாக்கு, கல்லப்பினாக்கு, அது இல்லாமல் கடுகு பினாக்குலாம் போட்டுருக்கோம். அதனால் 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக. நான் வந்து ஒரு 2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து 20 லிட்டர் பக்கெட்டு. இந்த ஃபெர்டிலைசர் வந்து காலையிலே கொடுங்க, அப்போ தான் செடி நல்லாயிருக்கும். காலைல நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இதை கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ பூச்செடிகளுக்கு கொடுக்கல, ரோசஸ்க்குலாம். பழச்செடிகளுக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ரோசஸ்க்கு முன்னாடியே கொடுத்து அது எப்படி ரிசல்ட் வந்துருச்சுன்னு பார்த்துட்டேன். அதனால் இப்போ பழச்செடிகளுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நல்லா துளிர்கள்லாம் வந்ததுக்கப்புறம், நிறைய பேசில் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா நான் ட்ரை பண்ணாமே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், இப்போயே வீடியோ போடுறேன்னு இல்லை. நான் வந்து இதை வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்தே போடுறேன். இப்போ வந்து பழச்செடிகளுக்கும் கொடுக்குறேன் நான். நீங்கள் வந்து இதை வந்து பூச்செடிகளுக்கும் தான் கொடுக்கணும்னு இல்லை, பழச்செடிகளுக்கு, காய்கறி செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபெர்டிலைசர் இது, அதுவும் ஆர்கானிக்கான ஃபெர்டிலைசர். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து டெரஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா மாதம் ஒரு டைம் கொடுக்கலாம். இதை ஒரு செடிக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் விதம், அதாவது ரோஸ் செடி வச்சுருக்கீங்கன்னா சின்ன பாட்டில் வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய செடியாக இருக்குன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கொடுக்கலாம். சின்ன செடி அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கொடுக்கலாம். நம்ம எப்பயுமே எவ்வளோ தண்ணி கொடுப்போமோ அந்த அளவுக்கே தண்ணி கொடுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வாட்டரில் 1:10 ratio அளவுக்கு டைல்யூட் பண்ணி தான் கொடுக்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ அந்தந்த செடிக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கே கொடுக்கலாம், நல்லாவே இருக்கும் செடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள், பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதுலேயுமே பாருங்கள் நிறைய பேசில் வந்திருக்கு. அந்த பேசிலுமே பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள் 4 பேசில் வந்திருக்கு, பாட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் பாட்டில் இருக்க செடிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேசில் வரும், அதுவும் ஹெல்த்தியான பேசிலே வரும். எவ்வளோ மொத்தமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.